பொதுவா எதுக்குமே ரியாக்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். அதாவது எதிர்வினை ஆற்றாதீர்கள், மறுவினை ஆற்றுங்கள் என்பது பொதுவாக நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. எந்த சிக்கலுக்குமே எப்பவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க, இந்த நெவர் ரியாக்ட் ஆல்வேஸ் ரெஸ்பாண்ட் அப்படின்னு அதை சொல்லலாம், ஆங்கிலத்தில் சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா, யாராவது ஒருத்தர் கேலி செய்யும் பொழுது அல்லது கிண்டல் செய்யும் பொழுதோ அல்லது உணர்ச்சி வசப்படுத்தும்படி கேள்வி கேட்கும் பொழுதோ நாம உடனே பதில் சொல்றது, உடனே அவங்கள பார்த்து முறைக்கிறது, இல்லைனா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது, புலம்புறது, இதெல்லாம் வந்து எதிர்வினை, அதாவது ரியாக்ட் பண்றது. அப்படி இல்லாம ஒரு நிதானமா, எதுக்கு சொன்னாங்க, ஏன் சொல்றாங்க, அவங்க சொல்றதுல இருந்து நம்ம ஏதாவது கத்துக்க வேண்டியிருக்கா அப்படின்னு பாக்குறது ரொம்ப முக்கியமானது. அடிப்படையில அவங்க நம்மளை அவமானம் கூட படுத்திருக்கலாம், ஆனா அந்த அவமானப்படுத்தக்கூடிய சொற்கள்ல இருந்து நமக்கு ஏதாவது கல்வி கிடைக்குதா அப்படின்னு தேடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்க எதுவுமே காரணம் இல்லாம நடக்கிறது இல்ல, ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் ஒரு பெரிய திட்டமிடுதலும் காரணமும் இங்க இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த வார்த்தை வந்திருக்குன்னா எதனால வந்திருக்கு, இதுக்கு நாம எப்படி பொறுப்பானோம் அப்படின்னு பாக்குறது ரொம்ப முக்கியமானது. இப்ப இதுக்கு உண்மையான மறுவினை என்ன? எதிர்வினை நம்ம அவங்கள சண்டை போடலாம், இனிமே பேச மாட்டோம்னு சொல்லலாம், நாம தனியா போய் அழுகலாம். இப்ப மறுவினை என்ன அப்படின்னா, நிதானமாக அவர்கள் கண்ணெதிரே நாம் எந்த வாழ்க்கையை வாழ வந்ததாக சொல்கிறோமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட தொடங்குவது, அதுதான் மறுவினை. இதுக்கு சில மாதங்கள் ஆகட்டும் பரவாயில்ல, ஒரு ஓரிரு ஆண்டுகள் ஆகட்டும் பரவாயில்ல, அது வரைக்கும் அவர்கள் நிறைய பேசட்டும்னு நீங்க நல்லா அனுமதிக்கணும். அவங்க பாட்டு பேசிட்டே இருக்கட்டும். இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உங்க மேல நிறைய கற்களை தூக்கி தூக்கி வீசிட்டே இருக்காங்க, நீங்க அந்த கற்களை எல்லாம் எடுத்து மறுபடியும் அங்க வீசல, நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டே இருக்கிறீங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம், கடைசியில அந்த கற்களை எல்லாம் வச்சு நம்ம ஒரு வீடு கட்டி அவங்களை கூப்பிட போறோம், அவ்வளவுதான். அவங்க எந்த எல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அந்த சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம சேகரிச்சு வச்சுக்கிறோம், எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறோம். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நமக்கான வாழ்க்கையை நாம நிம்மதியா வாழ தொடங்கும் பொழுது அந்த சொற்களுக்கெல்லாம் ஒரு அந்த சொற்களை பேசினவங்க எல்லாருமே வெட்கப்பட்டு நீங்க சொல்றது எல்லாம் கேட்கிற நிலைமை வரும். இது இதுதான் சரியான அணுகுமுறை என்று நான் நினைக்கிறேன். இதுல இன்னும் கூடுதலா செய்தி சொல்ல வேண்டியிருக்கேன்னா, எந்த அளவு உங்களுடைய கருத்துக்களை உங்க கூட இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்க முடியுன்றதுல எப்பவுமே கவனமா இருங்க. நீங்க முதல்ல உரையாடுறதுக்கு தயங்கவே கூடாது. எதனால இந்த முடிவு எடுத்திருக்கிறீங்க, இந்த முடிவை எப்படி செயல்படுத்தலான் இருக்கீங்கன்றத எல்லாத்தையும் பேச வேண்டாம், பேசவே கூடாது. எல்லாத்தையும் முதல்ல பேசக்கூடாது. எல்லா திட்டங்களையும் எல்லாத்தையும் பேசுறதுன்றது அந்த திட்டங்களை வலுவிழக்க செய்யக்கூடியது. எல்லாத்தையும் பேசக்கூடாது. ஒரு ஓரிருவர் உங்க கூட பயணிச்சே ஆகணும், அவங்க உங்க கூட தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய இடைவெளி வராத வகையில நீங்க முதல்ல தெளிவா இருந்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. மற்றபடி வெளியில மூன்றாவது நபர் நான்காவது நபர்கிட்ட எல்லாம் எதை பற்றியுமே பேச வேண்டாம், எந்த திட்டத்தையும் விளக்க வேண்டாம், எதை பற்றியும் ஆலோசனை கேட்க வேண்டாம். நீங்க எதை செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் உங்க கருத்துல ஒத்து போறவங்கள்ட்ட இருந்து வர்றது தான் உங்களுக்கான வழிகாட்டுதல். உங்க கருத்தை ஒத்துக்காத ஒருத்தவங்க உங்களுடைய செயல்களுக்கு ஆலோசனை சொன்னா அந்த செயல் விளங்காது. உங்க சரியான ஆட்கள், சரியான வழிகாட்டுதல்கள் என்பது உங்களுக்கு போற போக்கில் கிடைக்கும்.